ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் அறையில என்ன செய்யலாங்கிறது பாக்கலாம். நம்ம இன்னைக்கு குஸ்கா எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா, பிரியாணி பொருட்கள் அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மசாலா தூள், பிரியாணி இலை, குத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம், தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரை வச்சுக்கலாம், குக்கரை ஆன் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கரை எடுத்து வச்சாச்சு, அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சோன்னு அதுல தேவையான, இப்போ நம்ம பிரியாணி இலை, பிரியாணி பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதில் காய்ந்து எல்லாமே காய்ஞ்சிருக்கு. அதில் நம்ம இப்போ பச்சை மிளகாய் சீறி விட்டு பச்சை மிளகாயை அதில் கூட சேர்த்து அடிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்திருக்கும், அதை அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்குங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும், நல்லா அந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். அப்போதான் நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம அந்த கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ அது கூட நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ அதை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ வதங்கியாச்சு. புதினா, கொத்தமல்லி தழை எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தக்காளி பியூரியை நம்ம இப்போ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரட்டும். இப்போ நம்ம அது கூட முந்திரி கசகசா ஊற வச்சிருந்தோம். ஊற வச்ச அந்த முந்திரி கசகசாவை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி அதையும் இதே மாதிரி அரைச்சி வச்சதையும் இப்படி நம்ம அது கூட ஊற்றிக்கிறோம். அப்போ தான் அந்த கெட்டித்தன்மையும் குஸ்காக்க அந்த ஒயிட் கலரும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பை இப்போ கல்லுப்பை நம்ம அது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கலவை ரெடி ஆயிடுச்சு. அது கூட இப்போ நம்ம அரிசியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அது கூட அந்த மசால் கூட இப்போ அரிசியை போட்டாச்சு, ஊற வச்ச அரிசியை போட்டாச்சு. அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட கலந்து விட்டுட்டு அது கூட இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி வச்ச தேங்காய் பாலை அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அதில் ஒரு லெமனை அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போதான் இந்த டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ லெமனை புழிஞ்சு விட்டுட்டு இப்போ அதை ஒரு தடவை அந்த கலவை எல்லாத்தையும் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம டைரக்டா குக்கர்லயே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ விசில் போட்டு வச்சாச்சு. ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குஸ்கா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூட இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கல. இப்போ நம்ம 2 to 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். அப்போ அந்த நெய் பசவு இருந்தால் தான், எண்ணெய் பசவு இருந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். பாருங்கள், இப்போ அதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குஸ்கா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றி வச்சிட்டோம். பாருங்கள் அந்த கலர் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.